ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் லியோ சைனிங் இன் அஸ்யூர் நொஸ்டால்ஜிக் தமிழன். இந்த வீடியோ இதுக்கு கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஊட்டி போயிருந்தேன். ஒரு குட்டி ட்ராவல் விஷயமா போகும்போது ஒரு ஊட்டியோட அந்த மெயின் ஸ்ட்ரீட் வழியாக நான் நடந்து போயிட்டுருக்கேன். போயிட்டு இருக்கும்போது சடனாக வந்து ஒரு எல்லோ கலர் பில்டிங் வந்து என்னை கண்ணை வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ என்ன இருக்கும் அப்படி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன குட்டி சந்து அதுலேயே நடந்து போயிட்டுருக்கேன். பார்த்தா வந்து அதில் வந்து கேலரி ஒன் டூ அப்படின்ற நேமில் வந்து எழுதிருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வாலை பார்த்துட்டே இருக்கேன். சடனாக பார்த்தா ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. அதில் அது அதில் என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, கரெக்டாக இங்கிலீஷ் வேர்ட் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் மீனிங் இதுதான். புக்கை எடுத்துக்கோங்க, எடுத்து ரீட் பண்ணிட்டு உள்ளாடி வச்சுருங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த காலத்தில் இவ்வளோ ஓப்பனாக யார் சொல்லுவாள். நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை இப்படி, இது இப்படி ஒரு பப்ளிக் வர ஒரு இடத்துல இவ்வளோ நல்ல புக்ஸ், நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் உள்ளே இருந்துச்சு. ஸோ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், உள்ள பூட்டு எதுவுமே போடல, ஓப்பனாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த பாயிண்ட், இந்த விஷயம் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ என்ன தான் அந்த கேலரிக்குள்ளே இருக்குது பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு டோரை டச் பண்ணேன், உள்ளாடி போனேன். ஒரு ஆர்ட் கேலரி, சிம்பிளான ஒரு சின்ன ஆர்ட் கேலரி தான், ஒரு ரெண்டு மூணு ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே போனேன், ஒவ்வொரு ஆர்ட் ஒர்க்கும் லைக் நான் அந்த வீடியோ ஷோ பண்ணுறேன்.
இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஆர்ட் இப்படி ஒரு ஊட்டியில் வந்து இப்படி ஒரு ஆர்ட் ஸ்டுடியோ இருக்குது, ஆர்ட் கேலரி இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஊட்டியை விசிட் பண்ணும்போது பாருங்கள் அப்படின்றது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து இந்த ஆர்ட் ஒர்க்குக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் அக்ரலிக் பெயிண்ட்டை கேன்வாஸில் ட்ரா பண்ணியிருக்காங்க. இதுக்கு இதுக்கிட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் இப்படிலாம் எதுக்கு ப்ரைஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். மோஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஆர்டிஸ்ட் அல்லனா ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் ஆசைப்படுறவங்களாக தான் இருப்பீங்க. அப்போது ஜஸ்ட் ஒன்று யோசிச்சு பாருங்கள், லைஃப்பில் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 4 டேஸ் கண்டினியூஸாக இருந்தால் தான் ஒரு கேன்வாஸ் ஒர்க் முடிக்க முடியும் வைங்களேன். 4 டேஸ் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வந்து வேறு எதுலேயும் ஸ்கேட்டராக விடாமல் ஃபோக்கஸ் பண்ணி இங்கே ஒரு ட்ரீமில் இருக்கிற ஒரு ஃபேண்டஸியை ஒரு கேன்வாஸில் கொண்டு வர்றது அப்படின்றது சிம்பிளான விஷயம் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து 1.5 லட்சமோ 2 லட்சமோ 10 லட்சமோ அவங்க சார்ஜ் பண்ணுறது தப்பு இல்லை. பட் அதனுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கூடி போனால் ஒரு 20,000 ரூபா எக்ஸ்ட்ரீம் லெவலில் போனாலுமே அவ்வளோதான் வரும். பட் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்குற வேல்யூ, அதுக்காக தான் இந்த ஒவ்வொரு ஆர்ட் கேலரிலையும் ஆர்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம். ஆர்டிஸ்டிக்கலாக இருக்கிற இந்த திங்ஸ் எப்போவுமே சுப்பீரியர் காஸ்ட்டில் இருக்கிறதுக்காக ஒன் அண்ட் ஓன்லி ரீசன் வந்து இது தான். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல இன்னொரு சின்ன பாயிண்ட் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ரீசெண்டாக வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஒரு லைக் எல்லா இன்டர்நெட்லேயுமே ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு ஒரு விஷயம், ஒரு ஃபோட்டோவை நம்ம வந்து இது ஒரு ஆப்புக்குள்ளாடி, நான் ஆப்படி பேரை சொல்ல விரும்பல, ஆப்புக்குள்ளாடி கொடுத்தோம் அப்படின்னா அதை அப்படியே கார்ட்டூனாக மாற்றி கொடுத்துரும். இதை வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் லைக் எல்லா சோஷியல் மீடியாலுமே வந்து டிஜிட்டல் ஆர்ட் டிஜிட்டல் ஆர்ட் அப்படின்ற ஹேஷ்டேக்கில் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் ஆர்ட்னா என்ன? ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு 4-5 மணி நேரம் அவன் வேறு எந்த ஒர்க்கும் பண்ணாமல் அதை ப்ராப்பராக ஸ்கெச் பண்ணி டெவலப் பண்ணி எடுக்கிறது தான் டிஜிட்டல் ஆர்ட். இது வந்து ஒரு ஆர்டினரியான ஒரு காமன் மேன் அதை ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஜஸ்ட் மொபைலில் அப்லோட் பண்ணி அந்த ஆப்புக்குள்ளே அப்லோட் பண்ணி அவுட் எடுக்கிறான். அது வந்து ஒரு லைக் ஒரு கார்ட்டூன் மாதிரி வருது. இதுக்கும் இதுக்கும் என்ன கம்பேரிசன்? பார்க்குறதுக்கு லைட்டாக ஓரளவுக்கு கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, செல்லிங் வெப்சைட்ஸ் லைக் இப்போ வந்து ஊருக்கு வந்து 4 ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ரீசெல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து மொபைலில் போட்டு டிசைன் பண்ணி வெளில எடுத்துகிட்டு ஒரு பெரிய சைஸ் ஃப்ரேமில் போட்டு கொடுத்துட்டு ஒரு டிஜிட்டல் ஆர்ட் வந்து மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு 900 to 2000 வரைக்கும் ஒரு பெர் ஹெட்டுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்டிஸ்ட். அதே மாதிரிப்பட்ட ரேட்டில் வந்து இதை சேல் பண்ணுறாங்க அப்படின்னு நான் 2-3 விஷயங்கள் கேள்விப்பட்டேன். லைக் ஆர்ட் அப்படின்றது வேறு, அதை வந்து கஷ்டப்பட்டு பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட் வெளில கொண்டு வரான் அப்படின்றப்போ கண்டிப்பாக அதுக்கு சர்டன் ப்ரைஸ் இருக்கும். அதையும் இது மாதிரிப்பட்ட விஷயங்களையும் கண்டிப்பாக கம்பேர் பண்ணாதீங்க. ஆர்ட் அப்படின்றது கண்டிப்பாக 100 இயர்ஸ் ஆனாலுமே ஆர்ட்டாகவே நிற்கும்.